வணக்கம். இப்போ ஒரு ரிவ்யூ பார்க்க போகிறோம். பிவர்லி ஹில்ஸ் காப் ஆக்சல் எஃப். இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிருக்கு. இது வந்து தமிழ் டப்பிங்லேயும் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதனால தான் நல்லா இருக்குது, தமிழ் டப்பிங்லேயும் நீட்டாக தான் இருக்குது, ஓகேங்களா? மார்க் மோலி அவரோட டைரக்ஷனில், ஏடி ஜோசப் ஜார்டன், டைலர் கெவின், ஜார்ஜி ஜான் பால் மற்றும் பலர் நடித்த ஒரு திரைப்படம், ஓகேங்களா? கதை என்னன்னா, ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிற ஹீரோ, அவருக்கு வந்து வயசு ஆயிடுச்சு. அவர் வந்து ஒரு ஏரியாவில் இருப்பார். அவங்க பொண்ணு வந்து அவர்கிட்ட வந்து கொஞ்சம் பிரிஞ்சிருப்பாங்க. அவங்க பொண்ணு வந்து அட்வொகேட்டாக இருப்பாங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இவர் எப்பயுமே வந்து கடமுடன் ஏதோ ஒன்று பண்ணி ஏதோ ராவடி பண்ணி, இப்போ ஒரு 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 நாலு பேர்த்த அரெஸ்ட் பண்ண போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், கம்ப்ளீட்டாக அந்த ஏரியாவே டெமாலிஷ் பண்ணுற அளவுக்கு போட்டால் அடிச்சு நவுத்து, ஆனால் அவருக்கு ஃபோக்கஸ் வந்து நாலு பேர்த்த அரெஸ்ட் பண்ணணும், அப்படி தான் இருக்கும். ஸோ அங்கே என்ன நடக்குது, என்ன சேதாரம் நடக்குதுங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டார். இந்த மாதிரி பல படத்தில் பார்த்துருக்கோன்னு வைங்க, பட் இருந்தாலும் அந்த கான்செப்ட் தான் இவருக்கு. அந்த மாதிரி இருக்கிற டைமில் இவங்க பொண்ணு வந்து அட்வொகேட்டாக இருப்பாங்க. அவங்க வந்து அந்த பிவர்லி ஹில்ஸுங்கிற ஏரியாவில் தான் இருப்பாங்க, ஓகேங்களா? அங்கே வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு கேஸை ஒன்று எடுப்பாங்க, ஒரு கொலை குற்றவாளியோட கேஸை எடுப்பாங்க. அங்கே என்ன ஆகும்னா, அந்த பிவர்லி ஹில்ஸில் அந்த கேஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க பொண்ணை வந்து மிரட்டுவாங்க. அதை வந்து இவரோட ஃப்ரெண்டு வந்து இவர் கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம், இந்த மாதிரி உங்கள் பொண்ணை வந்து இந்த மாதிரி த்ரெட்டன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இவர் வந்து பார்க்கலாம் அப்படின்னு போகும்போது அவர் ஃப்ரெண்டையும் அரெஸ்ட், அதாவது ஃப்ரெண்டையும் கடத்தி வச்சுருவாங்க. ஃப்ரெண்டும் சீக்க மாட்டாரா, இவர் பொண்ணுக்கும் இவருக்கும் அவ்வளோ டேர்ம் சரியில்லை. அந்த டைமில் வந்து இவங்க அந்த கொலைகேசியும் கண்டுபிடிச்சாகணும், அந்த ஜெயிலுக்குள்ள இருக்கிறவரையும் காப்பாற்றி ஆகணும் பொண்ணுக்கு. இந்த பக்கம் இவரும் இதுக்கெல்லாம் யார் காரணங்கிறதையும் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். ஸோ இவர் ஒரு காப்பு, ஸோ ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வந்திருப்பார். அந்த இடத்துல எப்பயும் போல தான் கடத்தல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, கொக்கைன் அது இதுன்னு போதை மருந்தெல்லாம் கடத்திட்டு இருக்கிறவங்கலாம் பிரச்சனை நிறையா. இதில் எல்லாத்தையும் முடித்து பொண்ணோட ஒரு நல்ல டேர்ம்ஸுக்கு வந்தாரா, அந்த கொலை குற்றவாளியாக இருக்கிற ஆளை வந்து காப்பாற்றினாங்களா அப்படிங்கிறது தான் கதை, ஓகேங்களா? நான் முக்கால்வாசி சொல்லிட்டேன், இதுதான் கதை. ஓகே, இதில் பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாத்தோட நடிப்புமே, எஸ்பெஷலி அது ஹீரோவாக அவர் பண்ணியிருக்காருல்ல, அவரோட கேரக்டர், அதோட ரைட்டிங்கு, அதேமாதிரி பொண்ணு, அந்த பொண்ணு கேரக்டரோட இது ரைட்டிங்கு, கேரக்டர் ரைட்டிங்கு, ப்ளஸ் இந்த பிவர்லி ஹில்ஸ் வந்ததுக்கப்புறம் அங்கே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருப்பார், பொண்ணுக்கு வந்து அவர் தான் பாய் ஃப்ரெண்டாக இருப்பார், அதை எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த அந்த கேரக்டர் ரைட்டிங்கும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஓரளவுக்கு நீட்டாகவே இந்த மெயின் லீடு கேரக்டர் எல்லாமே நல்லா ரைட்டிங் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோரு, கேமரா ஒர்க்கு, ஸ்டண்ட்டு, எடிட்டிங்கு, காஸ்ட்யூம் வைஸாக இருக்கட்டும், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், மெயின் ஸ்டண்ட்டு நீட்டாக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தமிழ் டப்பிங் நல்லா இருந்துச்சு, தமிழ் டப்பிங் நீட்டாக தான் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இது ஃபேமிலியோடய பார்க்கலாம், எந்த பிரச்சனையும் பெரிய பிரச்சனைகளாம் எதுவும் பெரிய பிரச்சனை, சின்ன பிரச்சனையாக தேடி பிடிச்சி எதாவது பார்த்தா தான் வழியே, மற்றபடி ஃபேமிலியோடய பார்க்கலாம், நீட்டாக தான் இருந்துச்சு. தமிழ் டப்பிங்கும் தேவையில்லாத வார்த்தைகள்லாம் எதுவும் போடல, நீட்டாக தான் இருந்துச்சு. ஸோ இது ஒர்த் வாட்சிங்னு சொல்லலாம். வீக்கெண்டுக்கு நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. பிரச்சனைங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும், நடுவில் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் லேக் அங்கங்கே இருக்கும். அதே மாதிரி ஒன்றும் புது விதமான கதையாக உங்களுக்கு தோணாது, அதுதான். இன்னும் கொஞ்சம் ஸ்கிரிப்ட், அதாவது ஸ்க்ரீன் ப்ளே இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலான்னு கொஞ்சம் தோணும். இதெல்லாம் மைண்டுக்குள்ளே வந்து போகாமலாம் இருக்காது. ஸோ இதெல்லாம் தான் பிரச்சனைங்கன்னு சொல்லலாம். மற்றபடி ஒர்த் வாட்சிங்கு, நீட்டாக இருக்கும் ஒன் டைம். தாராளமாக நீங்கள் வந்து ஒரு சில பேர்த்துக்கு இது நான் சொல்கிறது கொஞ்சம் ஓவராக கூட தோணலாம், எனக்கு வந்து நீட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம், பை.